தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலத்தவர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான வீடியோக்கள் உண்மையில்லை என டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம். வதந்தி பரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். கோவை, திருப்பூர், ஓசூரிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் வடமாநில இளைஞர்கள் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக தொழிலதிபர்கள் கவலை. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் விளக்கம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 வாரங்களில் பதிலளிக்க இபிஎஸ்க்கு நோட்டீஸ். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாத சூழல். ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் நீதிமன்றத்தில் வாதம். ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவின் படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமிதான் காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் காட்டம். தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை தகவல் ஆணையர் யார்? தலைமைச் செயலாளர் இறையன்பு ஓய்வு பெற்ற சிபிசிஐடி டிஜிபி ஷகில் அக்தர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல். விவசாயிகளுக்கு மானியத்துடன் உரம் வழங்க சாதி விவரங்களை மத்திய அரசு கேட்பதற்கு கண்டனம். சாதியை கேட்கும் பிரிவை மென்பொருளிலிருந்து நீக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதிமுகவிடம் பேரம் பேசவே முதலமைச்சர் ஸ்டாலினை அன்புமணி சந்தித்ததாக திருமாவளவன் கருத்து. திமுகவுடனான கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வாய்ப்பே இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எந்தெந்த இடங்களில் அனுமதி வழங்க முடியும்? சீலிடப்பட்ட கவரில் விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வீட்டில் ஏசி வைத்து முதல்தர கஞ்சா செடிகள் வளர்ப்பு. 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மாதாந்திர அட்டையை பயன்படுத்தி பால் வாங்க இனி ஆதார் கட்டாயம். ஆவின் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலையரங்கில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய புகார். 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஹரீஷ் தலைமறைவு. நாகை பட்டினச்சேரியில் பெட்ரோலிய நிறுவன குழாயில் உடைப்பால், கடலில் கலந்த கச்சா எண்ணெய். கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் சுமார் 6000 பேர் பங்கேற்பு. தூத்துக்குடியில் போதிய மீன்கள் கிடைக்காததால் கடலுக்கு செல்லாத மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வீட்டில் நடந்த சோதனை. கட்டுக்கட்டாய் 8 கோடி ரூபாய் பறிமுதல். எம்எல்ஏவை கைது செய்ய லோக் ஆயுக்தா போலீசார் தீவிரம். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் தகுதி பெற்றதாக ICC அறிவிப்பு.